மெக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி போட்டு 5 நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் சென்னீர்குப்பம் ஊராட்சியில் சில பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள வெள்ளம் நிறம் மாறி துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயஹரீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயஹரீஷ், முழு விவரங்கள் என்ன? மகிழா, மெக்ஜாம் புயல் எதிரி காரணமாக சென்னீர்குப்பம் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னீர்குப்பம் ஊராட்சியில் இருப்பளவு மழை நேரம் தேங்கி நின்ற நிலையை தற்போது 4 நாட்களை கடந்த நிலையை மழைநீரானது வற்றியுள்ளது. குறிப்பாக இந்த மழைநீர் வற்றியும் நிலை ஊராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ண நகர், ஜீவன் ஜோதி நகர், அபியாம் நகர் உள்ளிட்ட பகுதியில் மழை வெள்ளம் குடியிருப்பை சூழ்ந்துள்ளது. புலங்கால அளவு தேங்கின இந்த மழைநீரானது தற்போது வரை வடியாததால் இந்த பகுதி வாசிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். தேங்கியுள்ள வெள்ள நீரை நிறம் மாறி தற்போது துரம் மாற்றி துர்நாற்றம் வீசி வருவது குறிப்பிடத்தக்கது. தொற்றுநோய் ஏற்படாத வகையில ஏற்படும் அபாயம் உள்ளதால் இந்த பகுதியிலிருந்து இந்த நீரை தேங்கியுள்ள கழிவு நீரோ கலந்துள்ள வெள்ள நீரை அகற்றி ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பகுதிவாசிகள் கோரிக்கை. ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொற்றுநோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கதாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.